ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தலைப்பு சாந்த குணம். பெருமை கலந்த அதிகாரத்தோடு உரிமையுடன் கட்டளையிடும் ஆவியோடும் தன்னை அணுகுபவர்களுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் பதிலளிப்பதில்லை என்ற குறிப்பை நேற்று அதை கவனித்தோம். விட்டு கொடுத்து பணிந்து ஒத்துப்போகும் சாந்த குணம் உள்ளவர்கள்தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் ஏற்கனவே மேற்கோள் காட்டியது போல் தாமஸ் அக்ஸ்லி விஞ்ஞானம் கூறுவதென்ன, ஒரு சிறு குழந்தையைப் போல் உண்மைகளின் முன் உட்கார்ந்திரு. இதற்கு முன்னர் நீ கொண்டிருந்த எல்லா கருத்துக்களையும் விட்டு கொடுக்க தயாராயிரு. இயற்கை உன்னை வழி நடத்தும், எந்த முடிவானாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிரு, இல்லாவிட்டால் நீ ஒன்றையும் அறிந்து கொள்ள மாட்டாய் என கூறியுள்ளார். சாந்த குணத்தின் தன்மை இயற்கை குணம் அல்ல, அது கிறிஸ்துவை அறிந்து அவரில் நிலைத்திருந்ததினால் கிடைக்கும் தன்மை. பாக்கிய வசனங்களில் காணப்படுகிற குணநலன்கள் யாவுமே இயற்கையானவை அல்ல, ஆவிக்குரிய குணநலங்களே. ஆகவே நாம் மேற்கூறிய கருத்து எல்லா பாக்கிய வசனங்களுக்கும் உரியதுதான். அநேக கிறிஸ்தவர்கள் நான் இயற்கையாகவே முரட்டு குணம் படைத்தவன், ஆகவே என்னால் சாந்த குணமுள்ள சாதுவாக மனுஷனாக இருக்க முடியாது என்று கூறுவதால் இந்த வசனத்தை இன்னும் விரிவாக விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனது இயற்கை சுவாபம் எதுவாக இருந்தாலும் சாந்த குணத்துடன் இருக்க உருவாக்கப்பட்டவன். அது இயற்கை சுவாபம் அல்ல, அது தேவ ஆவியால் உருவாக்கப்படும் தன்மை. வலிமையும் அசாதாரண தன்மைகளும் கொண்ட தாவீதை எண்ணிப்பார். அதே சமயம் அவனது சாந்த குணத்தையும் கவனி. பெரிய கல்விமான், அறிவாளி, தனித்து நிற்கும் ஆழ்தத்துவம், பெருந்தன்மையையும் எண்ணிப்பார். இப்பெரியவர்களால் எவ்வாறு இப்படி இருக்க முடிந்தது? அது அவர்கள் இயற்கை சுவாவம் அல்ல, அவர்களில் தங்கி தாபரித்த கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் அளித்த கிருபை. இது ஒரு பிறவி பயனல்ல, கிருபை வரம். இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம். உண்மையாகவே கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு கடந்து போகும்போது இந்த குணம் நமக்கு கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். எத்தனை சமயங்களில் இயேசுவை அறிந்திருக்கிறோம், விக்கிரக ஆராதனையினுடைய பிடியிலிருந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட நேரம் உணவு கிடைக்காத போது, ருசி இல்லாத உணவை பரிமாறும் போது, சில நேரங்களிலே குடும்பங்களிலே ஒழுங்கீனங்கள் நடக்கும் போது, எத்தனை புருஷர்கள் அவர்களுக்கு வெடித்து கிளம்பும் கோப வார்த்தைகள், சில நேரங்களிலே தடித்த வார்த்தைகள், அவர்கள்தான் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை போல அவர்கள் பேசும் வார்த்தைகள் எத்தனை குடும்பங்களை பாதிக்கிறது தெரியுமா? சமீபத்தில் 2 வார்த்தைகளை குறித்து வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த உண்மைகளை விளங்கி அதை ஆராய்ச்சி செய்த போது ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். உதாசீனம், உதாசனம். உதாசீனம் என்றால் ஒதுக்கி தள்ளுவது, உதாசீனப்படுத்துவது. உதாசனம் என்றால் நம்முடைய வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்தும் தன்மை. சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகளினாலே மற்றவர்களை ஒரு காலம் காயப்படுத்த மாட்டேன். அது பாவம் என்று உணர்ந்திருக்கிறோமா? என்றைக்காவது நாம் இப்படிப்பட்ட தன்மைகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த கால விளையில் உங்களை அர்ப்பணியுங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆகையால் இந்த வார்த்தை ஒரு ஆவிக்குரிய தன்மை உடையது என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தாங்குவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.